லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ. நான் வந்து இங்கிலாந்தில் எப்படி செட்டில் ஆனேங்கிற கதை பார்ட் டூ. எந்திரன் பார்ட் ஒன், பார்ட் டூ எல்லாம் வரல, அது மாதிரி நம்ம ஸ்டோரியும் பார்ட் டூ இப்போ வருது, பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு பார்ட் ஒன் நான் போட்டப்போ வந்து நல்ல நிறைய ரீச் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து அதை நல்ல கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நிறைய பெண்கள், வேலைக்கு பார்த்த வேலைக்கு போயிட்டுருக்க பெண்கள் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து இமெயில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த இமெயிலுக்கெலாம் பதில் அனுப்புறதுக்குள்ளே வந்து ஒரு நிறைய நேரம் ஆச்சுது. ஸோ பிகாஸ் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து மனசுக்கு ஒருத்தவங்களுடைய லைஃப்பை இன்னொருத்தவங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும்னா வந்து உண்மையிலே ஐ ஃபீல் ரியலி பிளஸ்ட். எனிவே இப்போ வந்து நம்ம பார்ட் டூக்கு வருவோம். ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க நீங்கள் அதை தயவுசெய்து அதை போய் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கண்டினியூஷன் புரியும். ஸோ நாம் வந்து அந்த ஃப்ளாட்டில் வந்து என்னை தனியாக எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படி தானே போனாங்கன்னா ஒரு 1-2 ஹவர்ஸில் வந்து ரூத் வந்து இது வந்து அவங்க ஒரு மினி பஸ் கொண்டு வந்து இந்த 4 நாங்கள் 5 பேரில் அந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஐ வாஸ் லெஃப்ட் அலோன். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள், ஊர்லேருந்து வந்து ஒரு நாள் கூட ஒழுங்காக ஆகலை, ஒன்றுமே தெரியாதுங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக வந்து நான் பொம்பளை பிள்ளைன்னு திரும்ப திரும்ப சொல்ல காரணம் அப்படி நம்ம ஊர்லலாம் அப்படி தானே, நம்மளை அப்படி தானே பொம்பளை பிள்ளை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி தானே வளர்த்துருக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 5:30 பிறகு வெளியில் வீட்டுக்கு வெளியில் நாங்கள் போனதே கிடையாது. செத்தோம், எங்கள் அப்பா எங்களை வச்சு தீத்துருவார், அப்படி ஒரு இது இருந்துச்சு பாருங்கள், அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட். அப்படிலாம் இருந்தனால தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து நல்ல ஒரு சுதந்திரமாக நல்லா வந்து லைஃப்பில் வர முடியுதுன்னு எனக்கு தோணுது. எனிவேஸ், பயம்னாலும் பயம். ஸோ ஃபஸ்ட்டு நைட் அப்படி போயிடுச்சுது, பயத்திலே போயிடுச்சுது. அப்புறம் அடுத்த நாள் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு ரூத் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருந்தாங்க, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு டியூட்டிக்கு அடுத்த நாள்லேருந்து எனக்கு டியூட்டி ஆரம்பிக்கணும், டியூட்டிக்கு வர்றதுக்கு வந்து இந்த பஸ்ஸில் ஏறி இந்த இடத்துல வந்து இறங்கணும், அங்கேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்குவோம், இது கம்பெனி கார் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் நான் காலையில் எழும்பி 7 மணிக்கே எனக்கு அங்கேருந்து பஸ்ஸு, 8 மணி டியூட்டிக்கு போனால் காலையில் 7 மணிக்கு நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். ஸோ காலையில் எழும்பி எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு கோட்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு மெதுவாக இறங்கி பஸ் ஸ்டாப்புக்கு போகிறேன். பஸ் ஸ்டாப்பில் நான் என்ன நினச்சிட்டு போகிறேன், 7 மணி, ஸ்கூல் பிள்ளைங்க கூட்டம், வேலைக்கு போகிறவங்க கூட்டம், எல்லாம் பயங்கர நல்ல ஜகஜோதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இறங்கி கீழே போகிறேன். போய் பஸ் ஸ்டாப்பில் போனால் அங்கே 5 இல்லது 6 பேர் இருந்திருப்பாங்க, எல்லாமே வந்து ரொம்ப வயசானவங்க. ஆனால் வயசானவங்களாக இருந்தாலும் நல்ல மெடுக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, லிப்ஸ்டிக்லாம் பெண்கள்லாம் அவ்வளோ அழகாக லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு, நல்ல ஹேர்லாம் நல்ல பர்மாக வச்சுட்டு, ஒன்றோ ரெண்டோ ஆம்பளைங்க இருந்தாங்க, நிறைய பொம்பளைங்க தான் இருந்தாங்க. சிலவங்க வந்து கையில் இந்த குச்செல்லாம் ஊனி இருந்தாலும் அவங்க பேகு, அவங்க நிற்கிற தோரணை எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த குளிர்லையும் நல்லா ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிட்டு எடுத்துகிட்டு செம்மையாக நின்னாங்க. நான் போனதும் வந்து என்னையே பார்த்தவங்க வந்து குட் மார்னிங் லவ் அப்படின்னாங்க. எனக்கு அவங்கள நாம் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, ஆனாலும் வந்து பார்த்து குட் மார்னிங் அப்படின்னாங்க. சரி, நம்ம அவங்க சொல்கிறாங்களே அவ்வளோ சிரிச்சிரு சொன்னாங்க, ஓகே குட் மார்னிங்னு சொல்லிக்கிட்டேன். அது வந்து இங்கே உள்ள பழக்கம், அதாவது ஓல்டர் ஜெனரேஷன், இப்போ உள்ள நியூ ஜெனரேஷன்லாம் அதெல்லாம் பெரிய அளவில் அவங்க இது பண்ணுறதில்ல. பழைய காலத்து மக்கள் கொஞ்சம் வயசில் முதிர்ந்தவங்க யாரை பார்த்தாலும் வந்து குட் மார்னிங் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது வந்து அவங்க குட் மார்னிங் சொல்கிறது அவங்களுடைய பழக்கம். எனிவே பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்குறோம், பஸ்ஸு கொஞ்ச நேரம் கழித்து பஸ்ஸு வந்துச்சுது. பஸ்ஸு வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு பஸ் வந்து நின்றுச்சுது, எல்லாமே லைனில் நின்றுட்டாங்க டக்குன்னு. நானும் வந்து போய் லைனில் போய் நின்றுக்கிட்டேன். ஓகே, நம்ம ஊற மாதிரி இந்த முந்தி அடித்து ஏறுறது அது இங்கே இல்லை, பட் எஸ்பெஷலி லண்டனில் கூட அதெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம், பட் அவுட்சைட் லண்டன் போனீங்கன்னா எல்லாமே லைனில் நின்று தான் ஏறுவாங்க. ஸோ லைனில் நின்னாச்சுது, ஒரு ஒருத்தராக உள்ளே போகிறாங்க, ரொம்ப நேரம் ஆகுது ஒரு ஒருத்தர் உள்ளே போகிறதுக்கு. என்னடா இது ஏறி உள்ளே உடனே போக வேண்டியதானே, இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது வந்து அங்கே டிரைவர் தான் கண்டக்டரும், நம்ம போகும்போது அந்த டிரைவர்கிட்டே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும். ஓகே, இப்போ என்னுடைய டர்ன், டிரைவர்கிட்ட போனதும் எங்கே இறங்கணும்னு டிக்கெட் கேட்டேன், எனக்கு ஒரு என்ன இடம்னு சொல்லி டிக்கெட் கேட்டேன். அவர் உடனே சிங்கிளான்னு கேட்டார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இவர் சிங்கிளான்னு கேட்குறாரு, வந்து டிரைவருக்கு என்ன எதுக்கு இவர் சிங்கிளான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு, ஆமாம் நம்ம சிங்கிள் தானே, நான் கல்யாணம் ஆகலை அப்போ தனியாக தானே இருக்கேன். ஏன்னா உடனே எஸ் எஸ் சிங்கிள் அப்படின்னே உடனே அவர்
ஓகே, அந்த டிக்கெட்டுக்கான அந்த காசை சொன்னார், 2 பவுண்ட் சம்திங் சொன்னார். நான் அந்த காசை வச்சதும் டிக்கெட்டை கையில் தந்தார். எனக்கு ஆச்சரியம், நான் என்கிட்ட சிங்கிள் தானேன்னு கேட்டுட்டு டக்குன்னு இவர் டிக்கெட் எடுத்தாரன்னு. ஸோ நமக்கு வந்து அப்போம்லாம் ஒன்றும் இங்கிலீஷ் தெரியும் நல்லா, ஆனால் வந்து அவங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் எதுவுமே அந்த நம்ம ஒரு ஒரு யூகத்திலே போயிட்டுருக்குது. அவங்க வாய் அசைப்பை வச்சு காணிச்சிட்டு, ஏன்னா இது இவங்கெல்லாம் வந்து லண்டனில் உள்ள இங்கிலீஷ்காரங்க இல்லை, உள்நாடுகளில் உள்ள இங்கிலீஷ்காரங்க. அவங்க ஸ்லாங், அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஆக்சென்ட் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சும்மா அந்த மவுத்து லிப் ரீடிங் தான் அப்போம்லாம், அதை வச்சு அப்படி கவனிச்சிக்கிட்டு அப்படி போகிறது தான். ஸோ அதனால் நம்ம திரும்பியும் அது என்னன்னு ஒன்றும் கேட்க முடியாது. ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு நான் வந்தாச்சு, வந்து இங்கே வந்து இந்த சொன்ன ஸ்டாப்பில் வந்து இறங்கினேன். இறங்கியாச்சு. இறங்கினோடனே என்னை வந்து டாக்ஸியில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொன்னபடி அவங்க டாக்ஸியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வந்து கூட்டிகிட்டு போனாங்க. போனால் இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. இது எப்படின்னா ஒரு ஹோம், முதியவர்களை கவனித்து குடிக்கூடிய ஒரு ஹோம். முதியவர்கள்னால் வந்து சாதாரண சும்மா வீட்டில் உள்ள முதியவர்கள் இல்லை, டிமென்ஷியான்னு இங்கே சொல்லுவாங்க. அந்த ஞாபக மறதி வரும் இல்லையா, அவங்க இது ஒரு சரியான பயங்கரமான ஒரு வாஸ்குலர் டிஸார்டர், டிமென்ஷியா உள்ளவங்க. அப்புறம் வந்து அந்த நியூரலஜிக்கல் எஃபெக்ட்னால படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய முதியவர்கள், அப்படி வீட்டில் வந்து வச்சு நம்ம கவனிக்க முடியாத அளவுக்கு உள்ளவங்கள வந்து ஒரு முதியோர் இல்லம் அதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வச்சு முதியோர் இல்லம் வச்சு நடத்துகிறாங்கள அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு நர்சிங் ஹோம், அதாவது ஒரு 1-to-1 நர்சிங் தேவைப்படுறவங்கள வச்சு நடத்தக்கூடிய ஒரு முதியோர் இல்லம். இங்கே முதியோர் இல்லைனாலே அதுதான். ஸோ எனிவேஸ் அங்கே தான் நான் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நடுக்காட்டுக்குள்ளே இருந்தாலும் அவ்வளோ அழகு, ஃபுல்லாக நல்ல நல்ல குளிர் டைமு, எந்த மரத்துலேயும் எந்த எல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சூப்பராக இருந்துச்சு. என்னை கொண்டு இறக்கி விட்டாங்க. நான் வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒருத்தர் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு நின்னார். நல்ல வாட்ட சட்டமாக இருக்கிறாரு, இங்கிலீஷ்காரர். அவர் பெயிண்ட் அடிச்சுட்டு நின்னாரு. அப்போ என்னை பார்த்தோன்னா ஹாய் குட் மார்னிங்னாரு. நான் ஓகே, நம்ம இப்போ தான் பழக்கப்பட்டாச்சு இல்லை குட் மார்னிங், அங்கேயே நம்மளுக்கு ஏற்கனவே குட் மார்னிங் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் பழக்கப்பட்டாச்சு இல்லை, அதனால ஹலோ குட் மார்னிங்னாச்சு. அங்கே போய் நாங்கள் நான் வந்து அந்த ரிசப்ஷனில் உட்கார சொன்னாங்க. அப்போ 8 o'clockனா அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர், நைட் ஸ்டாஃப் வந்து மார்னிங் ஸ்டாஃப்ட ஹேண்ட் ஓவர். அவங்க ஹேண்ட் ஓவர்லாம் பண்ணி முடித்ததும் அந்த ஹோமுடைய அந்த ஹெட் நர்ஸ் அவங்க வந்து அவங்க வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும். ஷீஸ் நியூ, இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஒவ்வொருத்தரையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்கே வந்து யாருன்னு காணால் அந்த இடத்துல நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு வெளியில் ஒரு ஆள் நின்னார் இல்லையா, அவர் அங்கே நிற்கார். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அவரும் ஒரு வேளையில் இன்றைக்கி புதுசாக சேர்கார் போகல, அதனால தான் நம்ம கூட நிற்கார். அதனால பரவாயில்ல, வந்தோடனே பெயிண்ட் எடுத்துட்டு அடிக்க போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அவர் டேர்ன் வந்துச்சு. அவர் டேர்ன் வந்தோடனே திஸ் இஸ் மிஸ்டர் சோ அண்ட் சோ, ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் திஸ் கம்பெனி, நாங்களே பார்க்கணும். ஆட கடவுளை, ஓனராக நின்று பெயிண்ட் அடிச்சுட்டு நின்னாரு அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஷாக் ஆச்சுது. அதாவது இங்கெல்லாம் எப்படின்னா எந்த பெரிய இதில் இருந்தாலும் என்ன, அவங்க அந்த ஒரு கம்பெனியே ஓன் பண்ணாலும் இந்த சின்ன சின்ன டிஐஒய் ஒர்க்கெல்லாம் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. பெருசாக சின்ன வேலைக்காண்டி ஒரு ஆளை கூப்பிட்டு அது பண்ணுறது வந்து இங்கே உள்ள வழக்கம் கிடையாது. வந்து எல்லாமே இங்கிலீஷ்காரங்க, அவங்களே முடிஞ்ச அளவு அவங்களே பண்ணிக்குவாங்க. ஐயோ நான் பெரிய ஓனரு, நான் பெரிய இது, நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தா நான் கீழே ஆயிடுவேன், அந்த ஒரு இது இல்லை, கிடையாது இங்கே. ஓகே, அப்படி எனக்கு வந்து முதல் நாள் அப்படி ஆச்சுது. எனிவே ஆனாலும் வந்து அந்த நான் மலையாளி சேச்சி ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னாலும் அவங்க அன்னைக்கு நல்ல காலம் டியூட்டி. எனக்கு இந்த டிரைவர் என்னட்ட வந்து நீ சிங்கிளான்னு கேட்டாலும் அதே எனக்கு மனசில் ஒரே இதாக இருந்துச்சுது. உடனே நான் வந்து மத்தியானம் அவங்க இந்த நமக்கு பிரேக் விடுவாங்க இல்லையா, அப்போ அந்த டைமில் அவங்களும் சாப்பிட வந்தாங்க. வந்துட்டு எப்படி இருந்துச்சுது, நல்லா வந்தியானலாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சேச்சி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுது, ஆனால் அந்த டிரைவர் மட்டும் என்ன சிங்கிளான்னு கேட்டான் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த சேச்சி சொன்னாங்க, எந்த டிக்கெட்டை காணின்னு சொன்னாங்க. சார் டிக்கெட்டை காணிச்சேன். அவங்களுக்கு பயங்கர சிரிப்பு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டால், ஐயோ இது வந்து சிங்கிள்ங்கிறது டிக்கெட், அதாவது இங்கே உள்ள பஸ் டிக்கெட் எப்படின்னா ரெண்டு விதமான டிக்கெட் உண்டு, பல விதமான டிக்கெட் உண்டு. அதில் வந்து டே டிக்கெட்டில் ரெண்டு விதமான டிக்கெட் உண்டு. ஒன்று வந்து சிங்கிள், சிங்கிள்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஏறுறீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறது முடியாது வரை அந்த டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு வகை வந்து ரிட்டர்ன், நீங்கள் போயிட்டு திரும்ப வரும்போது அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அதோட காசு கூடுதலாக இருக்கும். பட் நீங்கள் ரெண்டு தடவை சிங்கிள் எடுத்தீங்கன்னா காசு கூடுதலாக இருக்கும், அதை ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா
அதை கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன் டிக்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாருமே ரிட்டர்ன் எடுத்து போவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வீக்லி டிக்கெட்டு இல்லைன்னா மந்த்லி டிக்கெட்டு பாஸ் அதெல்லாம் இருக்குது, பட் இதுதான் வந்து டெய்லி டிக்கெட். ஸோ அதுக்கு தான் அவர் எனக்கு சிங்கிளாக ரிட்டர்னான்னு கேட்குறதுக்கா அவர் அந்த ரிட்டர்ன் கேட்கல சிங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க எப்படி லாங்குவேஜ் வந்து ஒரு இடத்துல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து உண்மையில நான் எனக்கு அப்படிலாம் அப்போல்லாம் அதெல்லாம் தெரியல. அதனால் ஓகே படிச்சுக்கிட்டோம் இல்லையா, ஒரு இதை மிஸ் ராங்காக நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் படிச்சுக்கிட்டோம். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது, அப்படியே போயிட்டு இருந்தது. பயம் ராத்திரியெல்லாம், அது வந்து நல்ல ஒரு குளிர்காலம், அதனால் ஒரு 3 மணிக்கெல்லாம் ஒரு 2:30 3:00 நல்லா இருட்டிடும். நான் டியூட்டி முடிஞ்சு வரும்போது இருட்டாகவே இருக்கும். ராத்திரி உள்ளே வந்து படுக்கும்போதெல்லாம் எனக்கு பயங்கர பயமாக இருக்கும். பயம்னா அந்த பேய்க்கு இதுக்கெல்லாம் இல்லை, யாராவது வந்து நம்ம தனியாக ஒரு பொம்பளை பிள்ளை படுத்துருக்கோம், நம்ம அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வந்திருக்கிறோம்ல, எவனாவது வந்துடுவானோ, என்னதாவது நம்மளை பண்ணிடுவானோ, ஐயோ நம்மளை என்ன பண்ணால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பயங்கள் எனக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருந்து. ஏன்னா ரொம்ப ஒரு இதாக ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. அதனால் எனக்கு என்னடா செய்கிறது, இப்படி கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்களே, சரி நம்ம இந்த ஊர் நமக்கு சரியான ஊர் இல்லை, ஊருக்கு திரும்பி போயிடுவோம், இது இப்படிலாம் பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் வந்து வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லுது இல்லை, சொன்னால் நம்மளை அவங்களும் கஷ்டப்படுவாங்களேன்னு யார்டையுமே நான் சொன்னது, நல்லா இருக்கேன்னு சொல்கிறது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட போராட்டங்கள்லாம் போய்கிட்டே இருந்தது. ஆனாலும் பாருங்கள், நான் வந்து டியூட்டி முடிஞ்சு வரும்போது இல்லைன்னா டே ஆஃப்லலாம் இருக்கும்போது எல்லா கீழெல்லாம் நிறைய பசங்க, என்னுடைய ஏஜ், நான் வந்து அப்போ வந்து 20s தானே இருந்தேன், அப்போ பசங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு போயிட்டுருப்பாங்க, கீழே அப்படியே உட்காந்துருப்பாங்க, கதை பேசிகிட்டு இருப்பாங்க. யா இந்த நாட்டில் வந்து ஈவ் டீசிங்னு ஒரு காரியத்தை நான் சந்தித்ததே இல்லை. அது வந்து எனக்கு ஒரு, நான் ஒரு பெண்ணாக நான் மேலும் வளர்ந்து 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 வர்றதுக்கு காரணம், அது ஒரு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இவை எங்கே வர, எந்த ஆம்பளைகளை பார்த்தாலும் நம்ம ஊரில் வந்து பார்த்த உடனே நமக்கு தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், நான் வந்து இது ஊரில் உள்ள ஆம்பளைங்களை கெட்டவங்க, இங்கே உள்ளவங்களை வந்து நல்லவங்கள்லாம் சொல்கிறதுக்கு வரல, நான் அனுபவிச்சிருக்கேன். வந்து யாருமே ஒரு ஒரு பெண்ணு நடந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பார்க்குறது, இல்லை வந்து ஒரு நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்க தர மாதிரி நம்மளை பார்வை வந்து எந்த ஆண்கள்கிட்டையும் நாங்கள் அங்கே இந்நாள் வரையிலும் நான் வந்து அனுபவிச்சதில்லை. நான் அதை வந்து நான் உண்மையிலே ஆணித்தரமாக சொல்வேன். அது வந்து என்னுடைய முன்னேற்றத்துக்கும், நான் திரும்ப அங்கே வந்து பயம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து செல்வதற்கும் எனக்கு உண்மையிலே உதவிச்சுது. ஸோ அப்படி வந்து தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பயங்கர தொண்டை வலி, ஒரு 3-4 வாரம் கழிஞ்சதும் பயங்கர தொண்டை வலி, பயங்கர காய்ச்சல்லாம் வந்துருச்சுது. அப்புறம் பேராசிட்டம், நம்ம நர்ஸ்னாலும் கூட நம்ம அப்போ அந்தந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் பேராசிட்டமல் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாலும் அது குறையவே இல்லை. அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆனோடனே நான் என்ன பண்ணேன், ஜிபிக்கிட்ட, ஜிபிங்கிறது நம்ம ஃபேமிலி டாக்டர், நம்ம வந்ததுமே அவங்ககிட்ட தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போனோடனே அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, சரி நமக்கு ஏதாவது ஆன்டிபயாட்டிக் தருவாங்க. நம்ம ஊர்லலாம் அப்படி தானே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அவனை ஆன்டிபயாட்டிக், அவங்க வந்து இயர் நோஸ் த்ரோட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, ஓகே இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், நீங்கள் போய் நல்ல தண்ணி குடிச்சிட்டு நல்ல ஹைட்ரேட் ஆட்டு நல்ல தண்ணியெல்லாம் குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, நான் 1 வீக்கு சிக் நோட் எழுதி தரேன், நீங்கள் 1 வீக் வீட்டிலேருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, பேராசிட்டமால் சாப்பிடுங்க, போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர ஷாக் ஆயிருச்சுது, நான் போடுறது ஏதாவது ஆன்டிபயாட்டிக் எழுதி தருவாங்க உடனே போயிடும், ஏன்னா நம்ம அப்படித்தானே நம்ம அந்த பழக்கத்துலேருந்து தானே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து தலைகீழே நின்னாலும் ஆன்டிபயாட்டிக் ஒரு ஜிபி எழுதுனா முடியவே முடியாது, தரவே மாட்டாங்க. ஆனால் அதுதான் நல்லது நமக்கு, ஆன்டிபயாட்டிக்ஸில் பழகி வர்றது நல்லது இல்லை. ஓகே ஸோ அப்படி அப்படி வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சிக்னஸ் இங்கே இருந்துச்சுது. பட் அது ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாச்சுது. அப்படியே இருக்கும்போது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து நார்த்தில், நார்த் சைடில் இருந்தாங்க, அதாவது நியூகாஸ்டில் அந்த பக்கம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா, ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. ஸோ இது என்னோடய படித்த பொண்ணு, என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னா சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே போகணுன்னாக்கி நமக்கு வந்து இது எடுக்கணும், ட்ரெயின் எடுக்கணும், ட்ரெயினில் போகணும், பஸ்லேயும் போகலாம் ட்ரெயின்லேயும் போகலாம். சரி எங்களுக்கு வந்து சவுதாம்ப்டன்லாம் நல்ல பெரிய ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, அதனால் ட்ரெயினில் போயிடலான்ட்டு ட்ரெயினில் எல்லாம் இது பண்ணி போகிறேன். ட்ரெயினுக்கு போகிறதுக்கு நான் அங்கே போய் ஒரு 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 வீக்கெண்டு போயிட்டு வரலாம். அவங்களும் அப்போ தான் வந்த புதுசு, அவங்களும்
அவளும் அவளுடைய ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த டைமில். அப்போ வந்த புதுசு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 3 or 4 வேறு இன்னொரு ஃப்ளாட் நான் போய் போன பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு நான் வந்து போகணும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஊர்லலாம் பிளாட்ஃபார்ம்னால் நம்ம வந்து யூஸ்வலாக ஷார்ட்கட்டில் போய் தானே பிளக்கோம், நேரம் அப்படி இதில் இறங்கி போயிடுவோம். அப்படி தானே அந்த பிரிட்ஜு மேலே ஏறி, பிரிட்ஜு கட்டி விட்டுருந்தாலும் யாரும் அதுக்கு மேலே ஏறி அந்த இதுக்கு போகணுன்னு நினைக்க மாட்டோம். யூஸ்வலே ஷார்ட்கட்டில் போய் பிளக்கோம். இங்கேயும் வந்து அப்படி ஒரு அப்படி இருந்துச்சுது. அப்படி கீழே போய் எப்படி போகிற மாதிரி இருந்துச்சுது. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி கட்டி அந்த கீழே அந்த ட்ரெயின்ஸ் ட்ராக்குக்கு போகிற வழியில் அப்படி போயிட்டு அதில் போய் நின்னேன். நின்றுட்டு அப்படி நடந்து போகலான்னு அப்படி அதில் போய் நிற்கதும் நின்றுட்டு அங்கேயும் ட்ரெயின் வருதான்னு பார்த்துட்டு நிற்கிறேன். வந்து அந்த போலீஸு, அப்புறம் வந்து அந்த அங்கே உள்ள அந்த ஊழியர்கள் எல்லாரும் வந்து டக்குன்னு கொத்தா என்னை வந்து பிடிச்சிட்டாங்க. ஹலோ ஹலோன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு, டோன்ட் கோ டோன்ட் கோன்னு எனக்கு பயங்கர சவுண்ட்லாம் கேட்குது. எனக்கு பயங்கர பயந்துட்டேன், இது என்னடா பயங்கர கம்பீரமாக பயங்கரமான குரல்கள் அப்படி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு, நம்ம ஒன்றும் பண்ணலையே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு காமம் விதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அந்த ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனோடனே அவங்க வாட் இஸ் த ரீசன், ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படின்லாம் அங்கே கேட்டாங்க. நான் சொன்னேன்னா வந்து ட்ரெயின் ட்ராக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த சைடு போனேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ உடனே அதுக்குள்ளே அவங்க போலீஸ்லாம் கூப்பிட்டு அந்த போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் எதுக்காக நீ இப்படி பண்ணனு கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து க்ராஸ் பண்ணி நான் அந்த பக்கம் போகிறக்காகண்டி தான் போனேன், இப்படி ஆயிடுச்சுது, வேறு ஒன்றும் இல்லைன்னு. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, அதை நான் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணதாக நினச்சிட்ருக்காங்க. அதனால் அந்த தற்கொலை இது இந்த பொண்ணு வந்து சூசைடு வந்து அட்டம் பண்ண போகுது, அதனால் இப்படி அந்த ட்ராக்கில் போச்சுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க உடனே சைக்கியாட்ரிஸ்ட்டை ரெஃபரல் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா பேப்பர் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்ன சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. நான் வந்து ஜஸ்ட்டு இதுதான் அந்த சைடு போகிறதுக்கு தான் நான் போனேன், நான் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா பிரிட்ஜில் போயிருக்கலாம்லாம் கேட்டாங்க. நான் பிரிட்ஜு இருக்குது பார்த்தேன், பட் இப்படி போனால் ஈஸியாக போயிடலாம், நான் ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கேன் என்ன சொல்லி சொன்னாலும் அவங்க கேட்கதா இல்லை. உடனே நம்ம உடனே ஃபோன் நம்ம ரூத்துக்கு ஃபோன் அடித்தேன், ரூத் எனக்கு இப்படி ஒரு இதாகிடுச்சிது, எனக்கு ரொம்ப இதாகிடுச்சி என்ன செய்யணும்னு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், உனக்கு வந்து செக்ஷன் போடணும், அப்படி மென்டல் ஹெல்த் செக்ஷன் அதில் வந்து நம்ம செக்ஷன் பண்ணிடுவாங்க, நம்ம மென்டல் ஹெல்த் இதில் வந்து நம்மளை இது பண்ணி நமக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப இதாகி போச்சுது. நான் ரூத்துக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னதும் அவங்க உடனே ஓகே ஸ்டே தேர் ஐ வில் கம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசி இவங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க இப்படி இப்படி இப்படின்னு எல்லாம் அங்கேயெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்கள விளக்கி எல்லாத்தையும் விளக்கின பிறகு தான் என்னை வந்து அங்கேருந்து ஒரு வழியாக விட்டாங்க. இதுதான் முதன் முதல் நான் வந்து இங்கிலாந்தில் முதலும் முடிவுமாக நான் இங்கிலாந்தில் வந்து போலீஸில் பிடிபட்ட கதை. உண்மையில் அந்த நான் இப்போ ஒரு ஜோக்காக அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் அந்த நிமிடங்கள் வந்து ரொம்ப ஒரு தனிமையாக யாருமே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு நாட்டை பற்றி நம்ம தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் இன்னொரு நாட்டில் வந்து நம்ம குடிபெயர வர்றோன்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு ஒரு இது நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருந்தால் ஒரு வேளையில் எனக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நடந்திருக்காது. ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய லைஃப் போச்சு. அப்புறம் ட்ரெயினில் போய் அப்புறம் வந்து அவங்க வீட்டிலலாம் போய் திரும்ப வரும்போதெல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டேன். ஓகே, அப்படியே நமக்கு நாட்கள் வந்து வாரங்களாக அப்படியே போயிட்டே இருந்துச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் இந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ போயிடுச்சுது. ஓகே, யாருமே நம்மளை அசட்டப் பண்ணல, ஸோ நல்ல பாதுகாப்பாக தான் இருக்குது, அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை எனக்கு, அந்த ஃபீலிங்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சுது. இனி ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா இங்கிலீஷ். பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஏன்னா பெங்களூர்லலாம் படித்து வந்து நான் 10ஆம் கிளாஸ் வர தமிழ் மீடியத்தில் படித்தாலும் அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் அப்புறம் 11th 12th நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் பெரிய அளவுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா காலேஜ் யூனிவர்சிட்டி வந்த பிறகு எல்லாமே இங்கிலீஷில் இருந்ததுனால ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் தெரியாதுன்னா நல்லாவே இங்கிலீஷ் தெரியும். பட் ஆனாலும் இந்த நர்சஸ் டாக்டர்ஸாக வர்றவங்க வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா மற்ற துறைகள் மாதிரி இல்லை.
உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கொலீகு கூட பேசுறது, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட பேசுறது, அதனால ஒரே மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ வந்து இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இந்த நர்சஸ் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் புதுசாக வரவங்களா இருந்தாங்கன்னா கவனிச்சுக்கோங்க, இங்கே வந்தது வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கூட, அதாவது சாதாரண மக்கள் கூட நம்ம பேசணும், கொலோக்கியல் லாங்குவேஜ், அவங்களுடைய ஸ்லாங் நமக்கு புரியணும், அவங்க வாய் எப்படி அசைக்கிறாங்க. இதில் வந்து ஸ்லாங் மட்டும் இல்லை, வயசானவங்க பல்லெல்லாம் இருக்காது, அவங்க எப்படி பேசுவாங்க, சாதாரணமாக அவங்க பேசினாலே வந்து நமக்கு வந்து தமிழில் வந்து பல் இல்லாமல் பேசினாலே நமக்கு வந்து புரியாது. இனி இங்கிலீஷில் அவங்களுடைய ஸ்லாங் போட்டு அவங்களுடைய ஆக்சென்ட்டில் பேசும்போது நம்ம வந்து முத முத அதெல்லாம் கேட்கும்போது எதுவுமே புரியாது. பல மாதமா எனக்கெல்லாம் வந்து யார் என்ன பேசினாலும் ஒழுங்காக புரியாது, எல்லாம் அந்த லிப் ரீடிங் தான், அவங்க மவுத்து அவங்களுடைய அந்த லிப்ஸ் வந்து எப்படி அசையுது அதை வச்சே கண்டுபிடிச்சி சில நாள் நாங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கிறேன். இப் ஏன்னா அப்படி உடனே நமக்கு வந்து கேட்ச் பண்ண முடியாது, அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருந்தது. பட் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் வந்து சொல்லி தருவாங்க பக்கத்தில், ஏன்னா கேட்டானா இவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னாலும் சொல்லி தருவாங்க. ஆனால் வந்து நான் எப்படின்னா கொஞ்சம் அசர்ட்டிவ், கொஞ்சம் ஒரு இது, யாராவது வந்து உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இது இது நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிக்காமல் வந்தீங்களான்னு யாராவது யாரும் அப்படி கேட்டதே கிடையாது, அப்படி ஒரு எண்ணத்தோடு பார்த்தா கூட நான் சொல்லிடுவேன், இங்கிலீஷ் இஸ் மை செகண்ட் லாங்குவேஜ், ஸோ ப்ளீஸ் ஐ கெனாட் ஸ்பீக் ஆர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஸ்பீக், யூ நீட் டு பி கிளியர் டு மீ, யூ நீட் டு பி ஸ்லோ. ஏன்னா அவங்க கடக்கட கடகான்னு பேசுவாங்க, அப்போ வந்து நமக்கு அது புரியாது. ஸோ அதெல்லாம் வந்து வந்து அப்படிலாம் அந்த இதெல்லாம் கடந்தா நான் வந்து அதுதான் சொல்கிறதுக்கு வர்றேன். ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. நாட்கள் போக போக நம்மளுடைய ரெசிடென்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அன்பாகவே நம்மக்கிட்டே நம்மளையும் ஒரு அவங்களில் ஒரு ஆளாக ஏற்றுக்கிட்டு அவங்கள நம்மள்கிட்ட வந்து நல்லாவே பழகிட்டு இருப்பாங்க. இங்கே உள்ள முதியோர் இல்லத்தை பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும். அவ்வளவு காலையில் எழும்பின உடனே ப்ரஷ் பண்ணி அவங்க வாஷ்லாம் பண்ணதுமே வந்து அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறது இல்லை, டக்குன்னு வந்து அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் பண்ண முடியாதவங்களுக்கு அங்கே உள்ள கேரர்ஸ், நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. கரெக்டாக வந்து நல்ல டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து மத்தியானம் லஞ்சு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் பார்த்திங்கன்னா டீ டைம் அஹோரமாக நடக்கும், பயங்கரமாக இருக்கும். நைட்டு வந்து அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னே அவங்களுடைய சாக்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து இந்த ஹீட்டர்ஸில் மேலே போட்டு நல்லா வார்மாக வச்சுருப்பாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வார்ம் ட்ரிங்க்ஸு, ஸோ லைக் வார்ம் இந்த சாக்லேட்டு, ஹாட் சாக்லேட்டு, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி ரொம்ப நல்லா எல்லாம் பர்ஃபெக்டாக செய்வாங்க. அதாவது வீட்டில் வந்து இப்போ உள்ளவங்க வந்து இவங்களை பார்க்க முடியல, அதனால இவங்களை கொண்டு நாங்கள் கொண்டு தள்ளுறோம் முதியோர் இல்லத்தில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. டிமென்ஷியா அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு நோய். அதுவும் இல்லாமல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஈவன் பெத்த பிள்ளைங்க வந்து கூட அவங்களால பார்க்க முடியாது, ஏன்னா வந்து ஒரு 24 hours 1-to-1 கேர் அவங்களுக்கு தேவைப்படும், எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க வந்து இந்த மாதிரி நம்மளை விடவும் நல்லா கவனிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய மெடிக்கல் கேர் தேவைப்படும், நிறைய நர்சிங் கேர் தேவைப்படும், அதுக்காக வந்து அவங்கள வந்து இந்த இல்லங்களில் வைப்பாங்க. ஆனாலும் வந்து வாரந்தோறும் அந்த பேரண்ட்ஸை வந்து பார்க்க வந்துடுவாங்க. வரும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, குடும்பமாக வருவாங்க, பேர பிள்ளைகளெல்லாம் லெட்டர்லாம் எழுதிட்டு கொண்டு வந்து கொடுக்கறது, நல்ல அவங்க அந்த வாரம் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணாங்க அந்த ஒர்க்கெல்லாம் கொண்டு கொடுக்கறது, இப்படிலாம் வருவாங்க. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, அந்த விஸ்கி, பிராண்டி, ரம் இதெல்லாம் குடிப்பாங்க. அந்த அவங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அதை மட்டும் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஸோ டெய்லி அவங்க டின்னருக்கு ஒரு சின்ன சின்ன இது ஊற்றி கொடுக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி பட்ட இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்கள்ட்ட டெய்லி அவங்கள்ட்ட பழக்க வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதெல்லாம் தான் வந்து அந்த நர்சிங் ஹோம், அந்த ஓல்டேஜ் ஹோம்னு சொல்கிறீங்களா, அது அந்த நர்சிங் ஹோமில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள். ஸோ இது இங்கெல்லாம் நான் இருந்தனால அவங்களுடைய அந்த மக்களுடைய எதாவது நர்ஸ்னால் வந்து எப்போவுமே ஒரு ஒரு அந்த சமுதாயத்தினுடைய ஒரு வாழ்க்கை தரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஐ கேன் கிவ் அ ப்ரொவைட் அ ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் நர்சிங் கேர் இல்லையா. ஸோ
அது அந்த ஏர்லி டேஸில் நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே அந்த மாதிரிப்பட்ட ஒரு மக்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு அஸ்திவாரத்தை எனக்கு அது கொடுத்துச்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட் தொடங்க வேண்டிய ஒரு இது வந்துச்சுது. ஏன்னா எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இங்கே எல்லாமே வந்து கையில் எப்போவுமே, அப்போ 2001 சொல்கிறேன், கையிலலாம் வந்து சேலரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நேராக பேங்குக்கு தான் போகும். நமக்கு ஊர்லலாம் இப்போ எப்படி இருக்குது அதே மாதிரி தான், பேங்குக்கு தான் போகும், நம்ம பேங்க்லேருந்து தான் எடுத்துக்கணும். ஸோ எங்களுடைய வேலை பார்க்குற இடத்துலேருந்து எனக்கு லெட்டர் கொடுத்தாங்க, நீ இந்த எம்ப்ளாயி லெட்டர் தரேன், இதை வச்சுட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ நான் அந்த இது எனக்கு பேங்க்குன்னு கேட்டோடனே அலர்ஜி. நம்ம ஊரில் தெரியும்ல பேங்கில் வந்து எப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்கன்னு. ஏடா ஊருக்கு வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் டிடியெல்லாம் எனக்கு எடுக்க வேண்டியது இருந்தது. ஐயோ நாம் பட்ட கஷ்டம். ஒவ்வொரு பேங்க் மேனேஜர்கிட்டையும் ஒரு ஏதாவது அந்த ஃபார்மில் ஏதாவது சின்ன ஒரு தப்பு இருந்தாலும் ஏதோ வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைய திட்டுற மாதிரி தான் திட்டுவாங்க. என்னவோ பேங்க் அவங்களுக்கே எழுதி வச்ச மாதிரி தான். ஒன்று வேண்டாம், எங்கள் அப்பா பேங்க்கில் தான் வேலை பார்க்குறாங்க. ஐயோ அந்த ஃபார்ம் ஒழுங்காக இது பண்ணாட்டா, ஃபில் பண்ணாட்டா அதுக்கு மண்டையில் கொட்டணும் எங்களுக்கு. அப்படியெல்லாம் நான் வந்து எனக்கு அதனால் அந்த பேங்க்குன்னு கேட்டாலே ஒரு அலர்ஜி. இப்போ எல்லாமே ஆன்லைன் பேங்கிங், உங்களுக்கு அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் ப்ராசஸ்லாம் ரொம்ப கம்மி. அப்போம்லாம் அந்த டிடி செலான் அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருந்த காலங்கள். ஸோ அதனால் வந்து பேங்க்குனாலே ஒரு அலர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இது பேங்க்குக்குள்ளே போனவுடனே பயங்கர இது ஷிவரிங். இந்த பேங்க்கில் இவனுக்கு என்ன சொல்ல போகிறானுங்களோ, இங்கே என்ன மாதிரியான ஃபார்ம் இருக்க போகுது ஒன்று. அப்போ நான் போனோடனே பேங்க் மேனேஜர் வந்து அந்த பார்த்துட்டு சொன்னாங்க, ஓகே யூ நீட் டு ஃபில் அ ஃபார்ம்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. நான் டக் டக்குன்னு அதில் சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுது. ஏதோ ஒரு இதில் வந்து நான் வந்து தப்பாக அவர் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாசித்து பார்த்துட்டு ஏதோ ஒரு இதில் வந்து தப்பாக எழுதிட்டேன். அவர் உடனே சொன்னார், ஓகே திஸ் இஸ் ராங், நீங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ணணும். அதனால் நான் இன்னொரு ஃபார்ம் கொடுக்குறேன். அது வந்து ஏன்னா என்னுடைய சிக்னேச்சரும் கொஞ்சம் சரியான இடத்துல நான் போடல. ஸோ இன்னொரு ஃபார்ம் கொடுக்குறேன். நிறைய எனக்கு பயங்கர பயமாயிருச்சுது. அவர் திட்டத்துக்கு முன்னே அவர்கிட்ட நம்ம சாரி கேட்டுருவோன்ட்டு நான் சாரி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் வந்து இன்றைக்கி எனக்கு மனசில் நிற்குது. அவர் ஒன்று சொன்னார், வி ஆர் ஹியர் டு சர்வ் யூ, நாங்கள் வந்து பணியாளர்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோம். அதனால் நீ உனக்கு வந்து யுவர் அ லே பர்சன், உனக்கு நீ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் அந்த இடத்துல வந்து நீ இது பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்ச எங்களுக்கு வந்து காசு கொடுத்து வந்து ஒரு சம்பளத்தில் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வச்சுருக்குறாங்க. ஸோ நெவர் ஆஸ்க் சாரி, திஸ் இஸ் மை டியூட்டி டு ஷோ யூ, அதனால தான் நாங்கள் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து உண்மையில் ஒரு டிஃப்ரெண்டான ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு அது மறக்கவே மாட்டேன் சவுத்தாம்ப்டனில். ஸோ அது அப்படி தான் நான் வந்து பேங்க் தொடங்கினேன். ஸோ அப்படி ஒரு ஒரு காரியமாக வந்து என்ஐ நேஷ்னல் இன்சூரன்ஸ்னு ஒன்று உண்டு, அங்கே போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆகணும், இப்படி நிறைய காரியங்கள் ரெஜிஸ்டர் ஆகிறது அது இது. லோக்கலாக சர்ச் இருந்துச்சுது, சர்ச்சில் வந்து போய் நம்ம அவங்க அங்கே போகிறது போயிட்டு வர்றது அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஒரு இதாக நடந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த அப்படி ஒரு பல வாரம் ஆனதும் வந்து எல்லாருக்குமே எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது. எல்லாருமே நல்லா பேசினாங்க, ஓ நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா, ஓகே தனியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ரொம்ப ரொம்ப விசாரித்தாங்க என்னைய. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. நான் இப்போ வெளியில் போனாலும் என்னை வந்து ஆளுகளுக்கு தெரிய வந்துருச்சுது, இங்கே இந்த பிள்ளை இருக்குங்கிறது வந்து தெரிய வந்துருச்சுது. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சுது. அப்படி நிறைய மாதங்கள் உருண்டு போய் ஒரு 6 மந்த்ஸ் கழிஞ்சு அங்கே வந்து நிறைய பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அடுத்த பேட்ச் வந்தவங்களெல்லாம் அங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நம்ம ஊரில் உள்ள இந்தியாவில் உள்ளவங்க வந்துட்டாங்க. நம்ம அப்போ சீனியர் ஆகிட்டோம். ஒன்றுமே தெரியாமல் கிடந்து நம்ம 6 மாதம் தனியாக இருந்து உருண்டு புரண்டு இந்த நீச்சல் அடித்து வந்து அப்போ நம்ம சீனியர் வருவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்து டைரக்ஷன் கொடுக்குறது, இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் எப்படி பாருங்கள் ஒரு லைஃப் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு என்ன சேலஞ்சு வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இடத்தைய ஆளக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து பவரும் கிடச்சிரும் சக்தியும் கிடச்சிரும். இது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப 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 உண்மையாக நடந்த ஒன்று. ஸோ ஒரு 6 மாதம் கழித்து நான் தான் தலைவி. வந்தவங்களுக்கெல்லாம் எப்படி பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும், எப்படி எங்கே போகணும், எப்படி இங்கே போகணும் இதெல்லாம் வந்து டைரக்ஷன் பண்ணி
ஒரு குயின் மாதிரி, அவங்க சொன்னாங்க இல்லையா ஃபஸ்ட்டு, ரூத் யூ ஆர் த குயின் ஆஃப் திஸ் ஃப்ளாட்டுன்னு மாதிரி நம்ம குயின் ஆயிட்டோம். ஸோ அப்படி இருந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, என் கூட வேலை பார்க்குற வெள்ளைக்காரங்க, எனக்கு நிறைய வெள்ளைக்கார பசங்க வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒரு டின்னருக்கு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னா ஓகே, அவங்க யூஸ்வலாக அவங்க போகிறது உண்டு. நான் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நாள் வந்து யூஸ்வலி ஃப்ரைடேயாக இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு நாள் வந்து அவங்க ஜாலியாக அவுட்டிங் போய் சாப்பிட்றது அந்த மாதிரி கிளப்பிங் டான்ஸிங் அதெல்லாம் உண்டு. நான் போனது இல்லை, என்னை கூப்பிட்டதும் இல்லை யாரும். பட் இந்த நான் கொஞ்சம் நல்லா பழகுனதுக்கப்புறம் அவங்க என்னையை கூப்பிட்டாங்க, வரையான்னு கேட்டாங்க. சரி நான் சரி சொல்லி சரின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம், போனோம். போய் அங்கே போனோடனே அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி அவளுக்கு கொஞ்ச நாள் ஆகி அவள் வந்து அவளுக்கு ஹஸ்பண்டை பிடிக்கலை, அவள் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாள். அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கலந்தாலோசிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் தான் அந்த அந்த மீட்டிங், அந்த டின்னர் டின்னர் டேபிளில் இருந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்தால் நான் சொல்கிறேன், அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளையெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகி இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு ஃபிக்ஸ் ஆனால், அதனால் நான் அவங்கக்கிட்ட எனக்கு கல்யாணம்னு சொன்னேன். அவங்களுக்குலாம் பயங்கர ஆச்சரியம், அதாவது என்னுடைய கல்யாணம் வந்து பியூராக அரேஞ்ச்ட் மேரேஜ், அவங்களுக்கு வந்து நம்பவே முடியல. ஏன்னா வந்து இவங்க இங்கிலீஷ்காரங்க அரேஞ்ச்ட் மேரேஜ்னால் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒன்று என்னென்னா, இது ஃபோர்ஸ்ட் மேரேஜ், நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஃபோர்ஸ்ட் மேரேஜ்னு தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க. இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு பார்த்து சம அவங்க அவங்களுக்கு பிடிச்சி எனக்கு கல்யாணம் கட்டுறதுன்னா அவங்க இது பண்ணவே மாட்டாங்க. இது எப்படின்னா, இப்போ வந்து இங்கிலாண்டில் வந்து இப்போம்லாம் என்ன மாதிரியான கல்யாணம் நடக்குன்னா, வந்து ஒருத்தவங்க வந்து சேர்ந்து இருந்து, அதாவது லிவிங் டுகெதர், அவங்க கொஞ்ச நாள் லிவிங் டுகெதர் இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு வயசு வந்தது பிறகு தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அது வந்து இங்கே உள்ளது, அது பழைய ட்ரெடிஷன்லாம் டு பி ஆனஸ்ட் அந்த ஒரு இது கிடையாது. இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் புதுசாக வர்றது தான், பிகாஸ் ரூத் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ஜெனரேஷன்லாம் அப்படி வந்து லிவிங் டுகெதராக இருந்து அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணதில்லை. ஆனாலும் வந்து இங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த அரேஞ்ச்டு மேரேஜுங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்கே அரேஞ்ச்டு மேரேஜே கிடையாது இங்கிலீஷ்காரங்க கிட்ட. அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே லவ் மேரேஜ், அவங்களா பார்த்து அவங்களா டிசைட் பண்ணி அவங்களா இது பண்ணுறது. இன்ஃபேக்ட் இது ஒரு நல்ல சிஸ்டம் தான், பிகாஸ் என்ன கணவன் நம்ம யாரை கல்யாணம் பண்ண போகிறோம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறது. பட் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட இப்போ ஒரு கல்ச்சரை நம்ம ஏற்றுக்குவோமா, வந்து லிவிங் டுகெதரில் இருந்து என்ன அவங்க ஒரு குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க, இதை வந்து நம்ம வந்து தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ வந்து ஒரு காலமும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதே மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு நம்ம அரேஞ்ச்டு மேரேஜ்னு சொல்லும்போது அதே ஒரு மென்டாலிட்டி தான் இருக்குது. ஸோ இது டிஃப்ரெண்ட் கல்ச்சர், பார்ட் ஆஃப் கல்ச்சர் நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். ஸோ அது அவங்களுக்கு அந்த கல்ச்சர், நமக்கு இந்த கல்ச்சர். நான் சொன்னது அவங்களுக்கு பயங்கர, எனக்கு கல்யாணம்னு சொன்னது பயங்கர சந்தோஷம். பட் ஒரு இன்னொரு இதில் வந்து அவங்களுக்கு பயங்கர பயம், நான் அம் ஐ ஃபோர்ஸ்ட் இன்டு அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க. ஸோ என்னுடைய கல்யாணம் நடந்த கதை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய கதைகள், அதெல்லாம் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் சொல்கிறேன். பட் அப்படி தான் நான் வந்து இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணினேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி வந்து சிட்டிசன்ஷிப்லாம் கிடைச்சா, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பிகாஸ் இஃப் யூ ஆர் அ லீகலி இந்த கண்ட்ரியில் வந்து நம்ம லீகலாக வந்து ஒர்க் பண்ணால், ஒர்க் பர்மிட் விசா இவ்வளோ வருஷத்துக்கு இருந்தனா, அப்போல்லாம் வந்து 5 வருஷம், 5 வருஷத்துக்கு இருந்தனா வந்து யூ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் லீகலி, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் கெட்டிங் இன் இன்டூ என்ன சொல்கிறது, ஒரு இங்கே உள்ள சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கோ இல்லை ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பிகாஸ் நான் ஐ வாஸ் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங், ஹஸ்பண்ட் வந்து அவரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்க பிறந்தது எல்லாமே பெரிய சேலஞ்ச் தான், 2 பசங்க பிறந்து அது அந்த சேலஞ்சஸ்லாம் நான் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசலாமே. பட் இப்படி இப்படி ஒரு நர்சிங் ஹோமில் ஒரு ஆளாக வேலை செய்த நான் தான்,
பல இந்த இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளை கண்டு நான் என்றைக்குமே பயந்து ஓடினதில்லை. அந்த பிரச்சனைகள் கூட எதிர்நீச்சல் அடித்து அதை எப்படியாவது கடந்து வந்து அப்படி ஒன்றிலே வந்து சில இடங்களில் அவமானப்பட்டிருக்கலாம், சில இடங்களில் வந்து எனக்கு இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருந்திருக்கலாம், அப்படிலாம் இருந்த அது அந்த என்னுடைய லேர்னிங் நீட் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் வந்து என்ன சொல்கிறது பிஎஸ்சி மட்டும் போதாது, இதுக்கும் மேலே எம்எஸ்சி பண்ணுனா தான் நான் வந்து அடுத்த மூமெண்ட் இருக்குன்னு அதையும் பண்ணி அதுக்கப்புறம் வேறு பல கோர்ஸ்கள்லாம் பண்ணி நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் நான் வந்திருக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த பதவி வந்து சாதாரணமாக வந்த பதவி இல்லை, எனக்கு வந்து யாரும் கொடுத்த பதவி இல்லை. பட் அந்த பிரச்சனைகள் நம்ம என்றைக்குமே ஒரு பிரச்சனை ஒரு இது வருதா ஒரு ஸ்ட்ரெஸ் வருதா அந்த ஒரு வேலை நிமித்தமாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருது இல்லைனா நம்ம போகிற பாதையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அப்படி இது என்னால் இது ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம அதிலேருந்து பாதை மாறாமல் அந்த அதை வந்து மேற்கொள்கிறதுக்கு நம்ம பார்த்து அதிலேருந்து ஒரு தைரியத்தை நம்ம தான் வளரவழைக்கணும். எத்தனை மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேட்டாலும் எத்தனை பேருடைய லைஃப்பை நம்ம படிச்சுக்கிட்டாலும் எத்தனை பேருடைய லைஃப்பை நம்ம வந்து பயோகிராஃபி ஆட்டோ பயோகிராஃபிலாம் நம்ம ரீட் பண்ணாலும் நமக்கு நாமே ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் என்னால் முடியும், இதை வந்து கடந்து போக என்னால் முடியும். அடுத்தவங்களுக்கு அவங்க நமக்கு மேலே உள்ளவங்கள இப்போ நம்ம பார்க்கணும், அந்த ஒரு தருணத்தில் தான் நம்ம வந்து நமக்கு மேலே உள்ளவங்கள நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கும் என்ன மாதிரி ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு கண் ரெண்டு காது இருக்குது, எனக்கும் அதே தான் கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஒய் கான்ட் ஐ டூ இட் வென் ஷீ கேன் டூ இட் ஆர் வென் ஹீ கேன் டூ இட் ஒய் கான்ட் ஐ டூ இட்னு தான் நம்ம அந்த இடத்துல நினச்சா தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். இது வந்து நான் என்னுடைய லைஃப்பில் எப்போவுமே நான் நினச்சி பார்க்குற ஒன்று. இப்போ வந்து அப்போ ஒரு ஜூனியர் ஸ்டாஃபாக ஒரு ஜூனியர் மெம்பராக இருந்தப்போ நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளங்கள் வந்து ஒரு விதமான ப்ராப்ளங்களாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தலைமை பதவி வகிக்கும்போது, அதாவது நான் வந்து ஒரு ஆங்கிலேயர்களுக்கே ஒரு தலைமை பதவியில் இருக்கும்போது இப்போ ஃபேஸ் பண்ணுறக்கூடிய ப்ராப்ளங்கள் நான் நிறைய நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே வந்து என்னால் நான் என்றைக்குமே இது என்னால் முடியாது என்னால் இது பண்ணு நினச்சதே இல்லை, என்னால் அவங்களால முடிஞ்சுனா என்னால் முடியும். இன்றைக்கும் வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு சவாலாக தான் இருக்குது, இன்றைக்கும் வந்து சிலர் பேசும்போது எனக்கு புரியாது. ஆனால் எந்த கட்டத்துலையுமே நான் வந்து ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணதில்லை. நான் எப்போவுமே வந்து இங்கிலீஷ் வந்து என்னுடைய செகண்ட் லாங்குவேஜாக இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்றைக்குமே அந்த நிலைப்பாடில் தான் இருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து தமிழில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்பாங்க. நான் வந்து கன்னியாகுமரி பாஷை தான், என்னை அடித்து சுற்றி அடித்து போட்டாலும் வந்து எனக்கு அந்த ஸ்லாங்கு அந்த ஆக்சென்ட் வந்துலேருந்து என்னால் மாற முடியாது. நான் மாறணும்னு நினைக்கவும் இல்லை, அது நான் என்னுடைய ஒரு பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா அவருக்கு சுற்றி போட்டாலும் அவங்க மெட்ராஸ், அதனால் அந்த எல்லாம் அவர் மெட்ராஸ் பாஷை கூட இல்லை, அவங்க வந்து திண்டுக்கல் அங்கே பிறந்து அந்த அந்த மதுரை திண்டுக்கல் அந்த பாஷை. நான் இவ்வளோ வருஷம் ஆகி கல்யாணம் ஆகிச்சுது, ஒரு சென்டென்ஸ் கூட நான் வந்து அந்த அந்த மாதிரி பேச மாட்டேன். அதை மாதிரி அவரும் வந்து என்ன மாதிரி பேச மாட்டார். பட்டு நாங்கள் சேர்ந்து வாழலையா இல்லை நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம். ஸோ வந்து லாங்குவேஜ் ஆக்சன்ட் இதெல்லாம் ஒரு பெரிய இதே இல்லை. நம்ம பதவியில் இருக்கிற பெரிய பெரிய பதவிகள் வந்தாலும் அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நான் வந்து இப்படி இருந்தால் தான், நான் வந்து பெரிய பெரிய கான்வென்ட்டில் படித்தா தான், பெரிய கான்வென்ட் ஸ்கூலில் ஊட்டி மாதிரிப்பட்ட ஸ்கூலில் படித்தா தான் நான் வந்து இங்கிலாண்டில் வந்து பெரிய பதவியில் வைக்க முடியும்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் தேவை நம்முடைய மனசு, நம்முடைய கடின உழைப்பு, அஞ்சா நெஞ்சம் என்ன சொல்கிறது, கடின உழைப்பும் அந்த ஒரு இன்னர் மோட்டிவேஷன் தான் எதுக்கும் தேவை. லாங்குவேஜ் மற்றது மறைச்சது எல்லாமே அதுக்கு கீழே தான் வரும். இன்றைக்கும் ஐ ஸ்ட்ரகிள் சம்டைம்ஸ் வென் ஐ ரைட் லெட்டர்ஸ் ஐ ஸ்ட்ரகிள், ஏன்னா இவங்கள மாதிரி அந்த வொக்காபுலரி ஐ ஸ்ட்ரகிள் ஐ ஸ்டில் லேர்ன். அதனால் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே அந்த புதுசு புதுசாக நம்ம வந்து லேர்ன் பண்ணணும், யார்கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்து படிச்சுக்கணும். அந்த அதாவது புதுசாக படிக்கிறதுக்கோ நம்மகிட்ட இல்லாத ஒன்றை அடுத்தவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு வந்து நம்ம வந்து அது மடிக்கவே கூடாது. அதுக்கு ஒரு சோர்வு இல்லாமல் அதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி பெற்றுடலாம். ஓகே, வாழ்க்கையின் வெற்றியை பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணினேன்.
காட் ஹஸ் பிளஸ்ட் மீ இன் மெனி வேஸ். நீங்கள் எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி நீங்கள் கேட்டனால அந்த ரெண்டாவது பாட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய வந்து மோட்டிவேஷன் பற்றியான நிறைய வீடியோஸும் நான் இனி இது பண்ணலான் இருக்கிறேன். பிகாஸ் மோட்டிவேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்மளை யாரோ மோட்டிவேட் பண்ணுறதில்ல, நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணணும். அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதை பற்றிலாம் நான் அவங்ககிட்ட நிறைய பேசுவேன். நான் எப்படி என்னையே மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.